ஒரு ஈக்குவேஷன், அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட்ஸ், அந்த ரெண்டு ரூட்ஸ் எப்படி இருக்குதாமா பாருங்க. ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் தி அதர். ஒரு ரூட் என்ன இருக்குதோ அதை விட ரெண்டு மடங்கு. ரெண்டு மடங்குன்னு என்ன அர்த்தம்? இதை விட இன்டூ டூ அது இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாமா, ஒரு ரூட் என்னென்னு அசியூம் பண்ணிக்கலாம், ஆல்ஃபா. அப்போ இன்னொரு ரூட் என்ன இருக்கு? டூ ஆல்ஃபா. ஏன்னா பாருங்க, ஒரு ரூட் எப்படி இருக்குது, அந்த இன்னொரு ரூட்டோட ட்வைஸ் ரெண்டு மடங்கு. ரெண்டு மடங்குனா ரெண்டு இன்டூ டூ இன்டூ, அப்போ டூ இன்டூ இந்த ரூட். இப்போ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் ஏ சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ஸ்மால் ஏ வந்துருச்சு, வித்தியாசப்படுத்துறதுக்காக குழப்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கேபிட்டல் ஏபிசி பயன்படுத்திக்கிறோம். கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது இந்த ஒய் ஸ்கொயர், அந்த ஹையஸ்ட் பவர், அதோடைய கோஎஃபிசியன்ட் டூ. பிங்கிறது இந்த ஒய்யோட கோஎஃபிசியன்ட் மைனஸ் ஏ. சிங்கிறது கான்ஸ்டன்ட் பிளஸ் 64. இந்த கண்டிஷனை பயன்படுத்தி, அதாவது ஒரு ரூட் இன்னொரு ரூட்டோட ரெண்டு மடங்கு அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய அன்னோன் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது ப்ரொசீட் பண்ணலாம். சம், சம்னு என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். எதையே? ஆல்ஃபாவையும் டூ ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணணும். சம்முக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. இப்போ ஆல்ஃபா பிளஸ் டூ ஆல்ஃபா, த்ரீ ஆல்ஃபா. ரூட்டு ஆல்ஃபா பீட்டானா சம் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. புரியுதுங்களா? என்ன இருக்குதோ அதையே ஆட் பண்ணணும். நிறைய சம்ல எப்படி பார்த்துக்கிறோம், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருப்பாங்க, அதனால இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருப்போம். இங்கேயே சார் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதுறீங்கன்னா அது காரணம் என்னது? அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு ரூட் இன்னொரு ரூட்டோட ரெண்டு மடங்கு. அப்போ ஆல்ஃபா கமா டூ ஆல்ஃபான்னு எழுதி ப்ரொசீட் பண்ணுறோம். ஈக்குவல் டு மைனஸ் பி. பாருவோம், பிங்கிறது மைனஸ் ஏ பை ஏ. ஏங்கிறது டூ. த்ரீ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் இன் டூ மைனஸ் பிளஸ் ஏ பை டூ. இன்டூ த்ரீ அங்கே போனால் டிவைடட் பை த்ரீ. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை, இங்கே த்ரீ கீழே வருமா, ஆல்ரெடி டூ இருக்குது. அப்போ டூ இன்டூ த்ரீ சிக்ஸ். ஒரு கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ப்ராடக்ட் போலா. ப்ராடக்ட்னா அந்த ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். என்னென்ன ரூட்? ஆல்ஃபாவையும் டூ ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா இன்டூ டூ ஆல்ஃபா. ப்ராடக்ட்க்கு என்ன ஃபார்முலா? சி பை ஏ. டூ ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. பாருங்க, சிங்கிறது 64 பை ஏ. ஏங்கிறது டூ. டூ இன்டூ ஆல்ஃபா. பாருங்க, இதை பயன்படுத்திக்கலாம். இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஆல்ஃபா என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், ஏ பை சிக்ஸ். அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ பை சிக்ஸ். ஆல்ஃபா பதிலாக தான் அது அந்த ஸ்கொயர், அது அப்படியே இருக்கணும். ஈக்குவல் டு 64 பை டூ. 64 பாதி எவ்வளோ? 32. இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஈக்குவேஷன் ஒன் காரணம். திரும்ப டூ இன்டூ மல்டிப்ளிகேஷன்லையோ டிவிஷன்லையோ இருந்தோ பவரை ஒவ்வொன்று கொண்டு வரலாம். இங்கே டிவிஷனில் இருக்குது, அப்போ பவர் உள்ள கொண்டு வந்துடலாங்களா? ஏவை ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர், சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் 36 ஈக்குவல் டு என்னது? 32. இந்த டூவை அந்த 32 சிம்பிளை பண்ணால் 16 டைம்ஸ். அல்லது இங்கேயே இன்டூ டூங்க வந்தால் டிவைடட் பை டூ, 32 பை டூ 16. என்ன வேணால் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் மேலே கொண்டு போயிருக்கோம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இன்டூ 36. ஸ்கொயர் அந்தால போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட். அங்கே என்ன இருக்குது? இப்போ நல்லா கவனிங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டை மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருந்தால் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணலாம், பிரிக்கலாம்.
பாருங்க ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டை 16 தனியாக 36 தனியாக ஸ்பிளிட் பண்ணலாம். ரூட் 16 அப்படிங்கிறது 4 இன்டு ரூட் 36 அப்படிங்கிறது 6. அப்போ ஏ என்ன கிடைச்சிருச்சு? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இன்டு 6 24. ஏக்கு ப்ளஸ் 24 அல்லது மைனஸ் 24 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சா ஒரு ரூட் என்ன வருதோ அதை விட ரெண்டு மடங்கு இன்னொரு ரூட் இருக்குது. டவுட்டாக இருந்தால் ஏக்கு பதில் ப்ளஸ் 24 போடுங்க. 24 போட்டு இதை ஃபார்முலா மெத்தடு அல்லது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடு அல்லது முடிஞ்சால் ஃபேக்டரைசேஷன் அதில் எதில் ஆன்சர் வந்தாலும் ஆன்சர் எப்படி இருக்குது? ஒரு ரூட்டு விட இன்னொரு ரூட்டு ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் ராம் மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாய்.